ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கனில் சிக்கன் மங்கோலியன் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான டிஷ் செய்ய போகிறோம். வாங்க, இப்போ அந்த டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் வாங்கி எனக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி நீள நீள வாக்கில் சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடையில் இந்த அளவுக்கு பொறுமையாக சின்னதாக கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பெருசாக சிக்கன் வாங்கி நீங்களே கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீல நீளமாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கரம் மசாலா, இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். பட் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே ஸ்பூனில் அளவு எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours அப்படியே வைக்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மசாலாலாம் ஒன்றா செட் ஆகணும். நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 hour அப்படியே வச்சுடுங்க. பாருங்கள், 2 hours கழித்து நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். நல்ல மசாலாலாம் செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்ல பெரிய சைஸ் பூண்டாக நான் ஒரு 3 பூண்டு எடுத்து ரொம்ப சன்ன சன்னமாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3 மிளகாயை மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட கேப்சிகம், அது என்ன கலராக இருந்தாலும் ஓகே. அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு, வெங்காயம் நீள வாக்கில் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ் இது 3 எடுத்து வச்சுருக்கேன். இது தேவைப்பட்டுச்சுனா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்சியில் போட்ட காஞ்ச மிளகாய் வத்தல் இந்த அளவுக்கு. பட் நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் எடுத்துக்குவேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் டிப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, தனித்தனியாக போடணும். இந்த சிக்கன் வந்து எப்போவுமே சிக்கன் நீங்கள் பொறிக்கும்போது ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ரொம்ப குக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும் சிக்கனு. ஒரு 90% குக் பண்ணிங்கன்னா போதும். இப்படி தனித்தனியாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கணும். மிச்சம் இருக்கிற எல்லா பீசஸையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் எண்ணெய் வச்சுட்டு மிச்சத்தில் வந்து அந்த முந்திரி பருப்பை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்து அதை தனியாக வச்சுக்கலாம். அதிகமாக இருக்கிற எண்ணெயை நீங்கள் வடித்து எடுத்துட்டு தேவையான அளவு மட்டும் சட்டியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இப்போ அதே எண்ணெயிலேயே நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் ஒரு நல்ல கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes நல்லா வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் வந்து உங்களுக்கு அந்த பூண்டோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கும். அது வந்து அந்த சிக்கனோட சேரும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் வந்து பூண்டை வறுத்துக்க சொல்கிறேன். மிச்சம் இருக்கிற 4 மிளகாயை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பிச்சு போட வேண்டாம், அப்படியே முழு மிளகாயாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த பூண்டோடு சேர்த்து நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஃப்ளேவரும் அந்த பூண்டோடு சேர்ந்து இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். இப்போ நீங்கள் இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை சன்ன சன்னமாக நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன்.
இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். பட் உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வேணும் அப்படின்னாக்க இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை வேண்டாம் தவிர்த்துக்கலாம். இப்போ இதில் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும், அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது கூட நான் சோயா சாஸ் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து இதில் வேகட்டும். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சில்லியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு நார்மலாக சிக்கன் மஞ்சூரியன் செய்கிறோம் இல்லையா அதே போல தான், பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த முந்திரி பருப்பு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த மசாலா கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது கூட இந்த கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் கேப்சிகம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எல்லோ க்ரீன் எதுனாலும் ஓகே. இது கூடயே நீங்கள் வந்து அந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கீங்க இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் வத்தல் இருக்கு இல்லையா அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கணும். கூடவே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு நல்ல ட்ரை சிக்கன் மங்கோலியன் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. நீங்கள் ஒரு சால்ட் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் சிக்கன்லேயே ஆட் பண்ணியிருப்பீங்க, கூட இந்த மசாலாவுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் மங்கோலியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.